டைம்ஸ் ஆஃப் சினிமா சேனல் நிறைய எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் பிரஜன் பேசுகிறேன். உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய வண்ணாரப்பட்ட என்னோடய கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா படத்துக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சில படங்கள் நம்மளோட லைஃப்பை மாற்றுன்றது நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, என் கரியரோட அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான படம். மோகன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜூபின் தான் இந்த படத்தோட மியூசிக். ஃபரூக் கேமராமேன். தேவராஜ் அவர்கள் எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஃபைட் மாஸ்டர் மெட்டல் செல்வம், அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட், ஜானி மாஸ்டர், வேல்முருகன் அவர்கள், சேஷு அவர்கள், மணிமாறன், அஷ்மிதா, ஏகப்பட்ட நபர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் நடக்கிற கதை. இன்றைக்கி நைட்டு ஆரம்பித்து மறுநாள் நைட்டு படம் முடியுது. ஒரு 21 hours 24 hours நடக்கிற ஒரு விஷயம். அந்த கதைக்களம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கலந்த ஒரு விஷயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து வச்சு பண்ணியிருக்காரு நம்ம இயக்குனர். உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து இந்த படம் ஓடுமா ஓடாதான்றது, இந்த படம் ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் நம்ம நினைக்கிற விஷயந்தான். நல்ல தெளிவான ஒரு விஷயத்தை டைரக்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப போராட்டம் இந்த படத்தில், ஏன்னா 5 வருடங்கள் ஆச்சு, 5 இயர்ஸ் ஆகுது இந்த படம். ஏன் இந்த காலதாமதம் பார்த்தீங்கன்னா, போராடி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ஒரு விஷயம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, படம் ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ரிலீஸ்க்காக நல்ல ரிலீஸ் ஆகணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காத்துட்ருக்கோம், பொறுமையாக இருக்கும். ஸோ அந்த படம் வந்திருக்கு, நல்ல ரிவ்யூ வந்திருக்கு படத்துலேருந்து. ஸோ தயவுசெய்து படம் பார்க்காதவங்க போய் தியேட்டரில் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் நிஷாந்த். இந்த பழைய வண்ணாரப்பட்ட படத்தில் தீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன் நான். படம் டோட்டாக நல்லா ஸ்கிரிப்டை நல்லா கேரி பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் இது. ஸோ படம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த விஷயம். ப்ளஸ் வந்து படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து தீனா. ஸோ தீனா அப்படின்னும் போது ஸோ கன்ஃபார்மாக வந்து இது ரொம்ப பண்ணும் அப்படின்னு ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து படத்தோட டைரக்டர் வந்து மோகன் வந்து பழைய வண்ணாரப்பட்டையிலே பிறந்தவர். ஃபரூக் அவர் வந்து கேமராமேன், அவரும் பழைய வண்ணாரப்பட்டையில் பிறந்தவர். ஸோ ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படத்தில் நல்லா பார்க்கலாம். ரொம்பவும் அழகாக ரொம்பவும் அவங்க பார்த்து ரசித்த விஷயத்தை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. இருந்தாலும் வந்து இதில் வந்து உங்களால் பார்த்த விஷயங்களே இருக்கலாம், பட் ஆனால் புது பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும் படம். ப்ளஸ் பத்தோட மியூசிக் வந்து ஜூபின் பண்ணியிருக்காரு. ஜூபின் வந்து ஆல்ரெடி விண்மீங்கள் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து உன்னத நினைக்கல சாங் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகி நல்ல ஹிட் ஆச்சு, அது நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ சேம் வரவேற்பு இந்த படத்துக்கும் கொடுக்கணும். இது 2 hours நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் பேக்ட் ஃபில்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து காமெடி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள் இருக்கும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு சஸ்பென்ஸும் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் கூப்பிட்டுவாங்க. தேங்க்யூ. நான் மோகன் பேசுகிறேன், பழைய வண்ணாரப்பட்ட படத்தோட இயக்குனர். நம்ம படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, தியேட்டரில் ஓடிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 4 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்கும். ஒன்றை தான் நினைக்கலன்னு ஒரு சாங் பெரிய ஹிட்டாக இருக்கும். எல்லாம் யூடியூப்பில் டிவிலெலாம் பார்த்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ படத்துக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அந்த பாட்டில் என்ன கலர் இருந்ததோ அப்படி தான் இருக்கும் படம். ஒரு கொரியன், ஒரு இரானியன் ஸ்டைலில் தான் மேக்கிங் இருக்கும். மியூசிக் படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஜுபின் பண்ணியிருக்காரு. பிரஜன், நிஷாந்த் அண்ட் ரிச்சர்ட் மூணு பேரும் மெயின் லீடாக பண்ணியிருக்காங்க. அஷ்மிதா ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. கருணாசர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர் சார். அரசியல் சம்மந்தமாக நட்பை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். நட்புக்காக ஒரு நண்பன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவான், எவ்வளோ ரிஸ்க் எடுப்பான் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படம். முழுக்க முழுக்க வடசென்னில் படமாக்கியிருக்கோம். என் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படம். இந்த டெக்னிக்கலாக ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு மூவிங்க. ஸ்க்ரீன் ப்ளே மேக்கிங்கில், கேமரா ஒர்க்கில், ஃபரூக் கேமரா அவரோட ஒர்க் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். இந்த படத்தை நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்களாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். எங்களை மாதிரி பிரச்சனையில் இருக்க ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைக்கு படம் பண்ணணுன்னு வர யங்ஸ்டர்ஸ், நாங்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் டீம் ஜெயிச்சா தான் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும், எங்களை சப்போர்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம், டிசம்பர் 2 எங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.